ஆக்சுவலாக இது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டீ கடை பார்க்குறீங்க. லாஸ்ட்டு வந்து தோசை போடுற, தோசை போடுறீங்களா? என்ன போடுறீங்க, என்ன போட்டுட்ருக்கீங்க? தோசையா? அப்புறம் நீங்கள் சின்ன மாஸ்டர், ஒரு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கும் மணி 2-3 மணிக்கு. ஆனால் இங்கே பச்சி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? பரோட்டாக்கா ஒன்றும் இல்லை, பரோட்டாலாம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் வந்தால் தான் இங்கே சாப்பிட முடியும். சக்கரை போட்டு வரா? ஆமாம், இவர் தான் ஓனர். ஓனர் பாருங்க, டிரான்ஸ் கழுவிட்டுருக்காரு பாருங்க. அதனால தான் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். இந்த ஏரியாவில் வசதியான ஆளே இவர் தான். அப்படி தானே தம்பி இல்லையா? இவர் தான் ஓனர், கரெக்டாக இல்லையா? ஓனர் இல்லையா நீங்கள்? பச்சை பாருங்க, ரெடியாக இருக்கு. பச்சை ரெடியாக இருக்கு. எவ்வளோ பச்சை எவ்வளோ? அவ்வளோதான் சொல்லுவாரா மாஸ்டர்? பச்சை எவ்வளோன்னு? எவ்வளவு? 100 ரூபாயா? அப்படியா? பச்சி அப்படி டேஸ்டாக இருக்கா? இங்கே நல்லாயிருக்கும். ஏன் இங்கே பச்சி சாப்பிட்றேன்? ஏன் இங்கே பச்சி சாப்பிட்றீங்க? பச்சி டேஸ்டாக இருக்கு. மற்ற கடைக்கு இந்த கடைக்கு என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? வேற கடை இல்லாதனால இங்கே சாப்பிட்றீங்களா? வேற கடை இல்லாதனால இங்கே சாப்பிட்றேன். உண்மைதான், உண்மைதான், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் வராங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் தம்பி? அதுவும் தெரியாதா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு? பலகாரம். அப்போ டீ? டீ பெஸ்ட் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு கடை, நல்ல நல்ல கடை, நல்லா அருமையாக இருக்கும். டீ எல்லாமே அருமையாக இருக்கும். என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சாம்பார். உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷலு? உங்கள் கடையில் எது ஸ்பெஷல்? பரோட்டா. பரோட்டா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? ஏன் பரோட்டா ஸ்பெஷலு? நல்லா இருக்கு பரோட்டா. பரோட்டா நல்லா. மற்ற கடைக்கு இந்த கடைக்கு என்ன வித்தியாசம்? இப்போ முஸ்லில் சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன வித்தியாசம்? கிராமத்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிராமத்தோட்டம்? ஆமாங்க. கிராமத்தோட்டம் நல்லா இருக்குமா? டவுனில் நல்லா இருக்கா? இருப்போம் அதோட நல்லா இருக்கு. சூப்பர். நீங்கள் இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், கரெக்டு தானே? ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே குருமா. இது என்ன குருமா? சைவ குருமா. சைவ குருமா. இது என்ன குருமா? சாம்பார். சாம்பார். எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. நான் தோசை தானே? தோசை தான். தோசை போடுவாங்களா? டீ ஆயிடுச்சா தம்பி? டீ ஆயிடுச்சா? இதுதான் பச்சி, பார்த்துக்கோங்க. சரி, நீங்கள் தான் ஓனர், எங்களுக்கு தெரியும் தம்பி. இங்கே வாங்க. சரி, உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க சார், அவர் தான் ஓனரா? ஓனர் தான். யாரும் இல்லை. ஓனர் இல்லை சார். என்னை யாரும் தெரியலையா? ஓனர் தெரியும் சார். ஓனர் ஓனர் இல்லையா? தெரியலையா? இதான் வந்து உள்ள ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க, எல்லா இடமும் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்க, அருமையாக இருக்கும். முக்கியமாக வந்து வெங்காயம், பூசணிக்காய், கேரட்டு, இது வந்து நல்ல அருமையான உணவு. இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் சாம்பார் செய்வாங்க. கிரைண்டர் ஓடிட்டு இருப்பாங்க.
யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா டீ நல்ல டேஸ்ட்டு. ஒரு பச்சு ஒன்று வாங்கியிருக்கேன், பச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். பருமையாக இருக்கு, வாழைக்காய் இருக்கு. பச்சு எதில் செய்யுங்க பாருங்கள், வாழைக்காய் கடல் மாவு உண்மையெல்லாம் நல்லது. எண்ணெய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சி போண்டா வடையெல்லாம் சாப்பிட்லாம்.